நமஸ்காரம் வியூவர்ஸ். ராமகிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி, விட்டல் சேனல் சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு புத்தமதி வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மகாபக்த விஜயம் சரித்திரம் கேளுங்கள், ராமானுஜர் ஜிஎஸ் சுவாமி திருவடிகளையே சரணம், அடுத்து எங்கள் நம்பி ராமானுஜர் ஜிஎஸ் சுவாமி நல்லாசையினோடு திருவடிகளை பற்றிக்கணும். அது பாண்டரங்க திருவடியை வந்து தொட்டு கும்பிட்றதுங்கிறது நம்ம மனசார கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி. கருவறையில் வந்து தொட்டு கும்பிட்றது வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, புண்டலீகனுக்கு சமமான பக்தனே கிடையாது, பன்றிபுரக்கு சமமான க்ஷேத்திரமே கிடையாது அப்படின்னு அந்த நாமாவளியிலேயே சொல்லுவாங்க. பல பேர்கள் வேத மந்திரத்தை ரூபஞ்சாவே சொல்லியிருக்காங்க. ஆதி சங்கராச்சாரியா கூட பாண்டரங்க அஷ்டகத்தில் சொல்லியிருப்பார். ஏன்னா மும்மூர்த்தியோட அம்சம் இந்த தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். போன எபிசோட காணவ பாத்திரா பாண்டரங்கத்தில் முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி முகமதி ராஜாவுக்கு இந்த விஷயம் போகுது அப்படிங்கிறதா பார்ப்போம். ருக்மணி தாயாருக்கு ஒரு சிறிய சந்தேகம், ஏன்னா சரீரத்தோடு சரீரமாக பகவான் ஏற்றுக்கிட்ட கதையை தான் பார்த்துருக்கோம். ஆனால் கோவிலுக்குள்ளாரையே ஒரு ஜீவ சமாதி அடைய வைக்கிறது இந்த எபிசோடில் தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஆண்டா சரீரத்தோடு சரீரமாக தான் அடைஞ்சாங்க, ஏன்னா திருப்பாவை நோம்பு வந்து சாச்சா மகாலட்சுமியோட சொரூபம், அவளே அவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்து தான் அடைஞ்சாங்க ரங்கநாதனோட. அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்கு திருப்பாவைங்கிறது மிகப்பெரிய சொத்து, தினமும் அதை பாராயணம் செய்யுங்கள், உங்களுக்கு பல கோடி நன்மை உண்டு. அதே மாதிரி இதெல்லாம் யார் கமிஞ்சுன்னா சுவாமி ராமானுஜர் கூட ஸ்ரீரங்கத்தில் உள்ளே வந்து திருப்பள்ளி படுத்திருக்கிறாங்க, அது ரொம்ப விசேஷம், அதையும் சேவிச்சுக்கோங்க. இந்த காணவ பாத்திராவுக்கு வந்து பாண்டரங்க மேலே அளவு கடந்த பக்தியினால நான் இங்கேயே இருக்கணும்னு தான் அந்த அம்மையார் கேட்டாங்க. அதே மாதிரி தான் பாண்டரங்கனும் செஞ்சாரு. ஏன்னா அவருடைய பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவார்னு அவராலேயே உபயோகிக்க முடியாத சக்தி அவருக்கு உண்டு. அதனால தான் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுக்கறது தான் கிருஷ்ணனோட வேலை. அதே மாதிரி தான் இந்த பாண்டரங்கனோட வேலையும் அதே மாதிரியே இவங்க செஞ்சாங்க. தெற்கு வாசலில் பதிச்சாங்க, கோவிலேருந்து வடக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல் இருக்கும். இன்றைக்கும் அந்த தெற்கு வாசல் ஒரு ரிக்ஷகம் இருக்குது, அதை நல்லா தொட்டு கும்பிடலாம், வாய்ப்பு அதிகம். ஏன்னா பன்றீபுரத்தில் போகிறவங்க இந்த வார்க்கலி சம்பிரதாயத்தில் சொல்லியிருந்தோம், ஆனி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதேசி அன்னைக்கு அந்த பன்றீபுரநாதனுக்கு நடக்கிற அந்த அபிஷேக காட்சிகளையும் மற்றும் அங்கே நடக்கக்கூடிய பூஜை நாமாவளியும் கேட்குறதுக்கு பயங்கர புண்ணியமணி. நம்ம மனசே நமக்கு அந்த இடத்துல விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறது தோணும். இப்போ அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜ மனுஷர்கள்லாம் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி காணவ பாத்திராவுடைய சரீரம் நல்லபடியாக பகவான் இடத்துல ஐக்கியமாயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அவங்களுக்கு பதறிட்டாங்க. கூட்டிகிட்டு போனே அந்த இடத்துக்கெல்லாம் காமிச்சாங்க, தெற்கு வாசலில் அந்த விருட்சம் வளர்ந்ததை. அவங்களுக்கு நம்பலை, இவங்க ஏதோ சுரங்க பாதை வெட்டி தான் காணவ பாத்திரை வந்து காப்பாற்றி வேற ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டாங்க. அதனால் இந்த அர்ச்சகர்களை வந்து நம்ம நம்பக்கூடாது, முதல்ல அவங்களை கைது பண்ணணும்னு சொல்லி திருக்கோவிலுக்குள்ளே இருக்கிற அர்ச்சகர்களை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அர்ச்சகர்கள் ஒரு சிறிய விண்ணப்பம் கேட்டுங்க, நாங்கள் அரசரை கண்டிப்பாக பார்க்குறோம், நாங்கள் எங்கேயும் போயிட மாட்டோம், இருந்தாலும் அரசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் பிரசாதமெல்லாம் இருக்குதுங்க, அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு வரோம்னு சொல்லி பன்றீபுரத்துலேருந்து ராஜாவுடைய அரண்மனை வாயிலில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே பயம், விட்டலா என்னை காப்பாற்று, இப்படி ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இருக்கிறோம், எங்களை காப்பாற்று, எங்களை கரையேற்றுவது உன்னுடைய பொறுப்பு, நான் ஒரு பாரம் இல்லை உனக்கு, நீர் தான் காப்பாற்றணும், காணவ பாத்திராவுடைய கதிக்கு நாங்களும் ஒரு பொறுப்பு தான், இருந்தாலும் பரவாயில்லை, எங்களையும் கரையெடுத்து அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. ருக்மணி தாயார் இருந்தோடனே காணவ பாத்திராவுக்கு தான் நல்ல கதியை கொடுத்துட்டாங்க. இந்த அப்பாவி மக்களையும் இந்த அச்சகரும் பிராமணர்களையும் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னோடனே விட்டலான்னு சொன்னார், கண்டிப்பாக ராஜாவும் அவனுடைய பக்தியை கொண்டு வர்றதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதே, என்னை நம்பு, அவர்களுக்கு ஒரு துளி காயம் கூட நடக்காது அப்படின்னு விட்டலனை வந்து ருக்மணி தாயார்கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக இவங்க அரண்மனை நுழைவு வாயிலுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, பன்றீபுரத்துலேருந்து அர்ச்சகர் வராங்க, அதனால் அவங்கள நம்ம வந்து ராஜாவிடத்தில் கூட்டிகிட்டு போனால் அமைச்சர்கிட்ட சொன்னோன்னு இந்த மாதிரி ராஜாவை பார்க்கலான்னு கொண்டுட்டு போய் அரசபையில் கொண்டுட்டு போய் நிறுத்துகிறாங்க. இன்றைக்கோட இந்த எபிசோடு பார்த்தோம். அடுத்த எபிசோடில்
ராஜா இவங்களை விசாரித்து பண்டிகைபுரத்துக்கு வராரா இல்லையாங்கிறத பார்ப்போம். எங்களுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் பார்த்து ஒவ்வொரு எபிசோடும் பார்த்து பாண்டவங்க திருவடியோட அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.